கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஏப்ரல் 5. ஆகிலும் கர்த்தர் பருக்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்தில் அவருடைய பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. சங்கீதம் 42:8. நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும், நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் தேவனை துதிக்க ஆயத்தமாக இல்லை என்றால், நாம் எந்த சூழ்நிலையில் மாறினாலும் நாம் தேவனை துதிக்கப் போவதில்லை. தானியேலின் காலத்தை நினைத்து பார்ப்போம். தரியுராயின் தன் அரண்மனையில் உறங்கியதை காட்சிலும் நல்ல உறக்கத்தை தானியேல் சிங்கங்களின் குகையில் உறங்கினார். ஒருவனுக்கு நியமிக்கப்பட்ட இடம் தானியேலைப் போல சிங்க குகையில் இருந்தால், அவ்விடத்திலே அவனுக்கு இளைப்பாற காலமில்லை என்றால், அவனை அங்கிருந்து அரண்மனைக்கு இடமாற்றினாலும் அங்கேயும் அவனுக்கு தேவனை நினைக்க ஓய்வுராது. ஆகவே ஒரு மனிதனுடைய சுய இன்பம் மாற வேண்டுமே தவிர, சந்தர்ப்ப சூழ்நிலையோ சொத்து சுகமோ அவனுக்கு ஓய்வளிக்காது, மாறுதலை தராது. இடம் எதுவானாலும் இருதயம் பொங்குகின்ற சந்தோஷத்தோடு தேவனை தொழுது கொள்ளும் மனிதன் பாக்கியவான் என்பதே. ஆமென்.